வெல்கம் டு கிரீன் ஆலா கார்டன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவில் வந்து நம்ம ரோஸ் செடி இந்த சம்மரில் எப்படி மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கு தண்ணி எந்த மாதிரிலாம் ஊற்றணும் எந்த டைம்லலாம் ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் ரோஸ் செடிக்கு என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்துவீங்க அதையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னதான் நம்ம தொட்டியில் ரோஸ் செடி வளர்த்துனாலும் சரி அதாவது தரையில் நம்ம வச்சு வளர்த்தினாலும் அதுக்கான சரியான உரங்களை போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுலேருந்து அதிகப்படியான பூக்களும் கிடைக்கும் துளிரும் அதிகமாக எடுக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோருமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடு அதை வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் அதே மாதிரி வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து நம்ம அப்படி நேரடியாக வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி வெங்காயத்தோல் இதெல்லாமே பயன்படுத்தும் போதும் நம்ம சில டைமில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அப்படியே கொண்டு போய் செடிக்கு போடாமல் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தொல்லை எறும்பு தொல்லை எல்லாம் வராமல் இருக்கும் காலத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான எறும்பு தொல்லையும் வந்து செடிகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எறும்பு வர ஆரம்பிச்சோடனே அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சியே இல்லாம அங்கங்க அந்த இலைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைக்கடல அந்த மாவு மாதிரி படர்ந்ததெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த போடக்கூடிய காய்கறி கழிவுகளும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துறீங்கன்னா அந்த எறும்பு தொல்லை அந்த பூச்சி தொல்லையெல்லாம் எல்லாமே வராமல் இருக்கும் அதுக்கடுத்து ரோஸ் செடியில் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த மண்ணு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மண் எப்போயுமே நல்லா இருக்கிற மாதிரி இல்லாமல் லூஸாக இருந்தால் தான் வேர் வந்து நல்லா இறங்கும் ஸோ அதுக்கு நான் வந்து சமீபமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் வீட்டாக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா உரக்கடைகளுமே வந்து கிடைக்குது இதுவும் என்ன சமீபமாக ஒருத்தர் சொல்லி தான் நான் இந்த உரத்தை வந்து வாங்கி நான் செடிகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது நமக்கு வாங்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸும் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே போட்டிருக்காங்க நம்ம புதுசாக ரோஸ் செடி வந்து தொட்டியில் வைக்கம்போது இந்த உரத்தையும் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு வைக்கும்போது செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதோட மண் வந்து நல்லா தன்மையாக இல்லாமல் நல்லா இலகன மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து வேர் நல்ல உள்ளே இறங்கும் நம்மளுக்கு அதிகப்படியான துளிர் விட்டு மொட்டுக்களும் வர ஆரம்பிக்கும் ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வைக்கும்போது எவ்வளோ ஸ்பூன் இந்த உரம் போடணும் அதே மாதிரி செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம எவ்வளோ ஸ்பூன் வந்து இந்த செடிக்கு போடணும் அப்படிங்கிறத எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த பாக்ஸுக்கு மேலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த வெயில் காலத்தில் இந்த உரத்தை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா செடியை வேட வேறு விட்டு தள்ளி தான் நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் இப்போ இதை பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ரோஸ் மிக்சரில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீம் இன்னும் ஆர்கானிக் ஃபெட்லசஸ் இது எல்லாமே கலவையாக மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தினாலே போதும் அதுவும் வந்து இந்த வெயில் காலத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த செடியோட வேற விட்டு இந்த மாதிரி ரெண்டு இன்ச் தள்ளிவிட்டு நீங்கள் ஓரமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து போட்டு விட்டுடலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்க ஸ்பூன் அளவுக்கே நம்ம பயன்படுத்தினா போதும் போட்டுவிட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து எப்பயும் போல் செடிகளுக்கு ஊற்றி விட்டுடலாம் ஸோ இந்த ரோஸ் மிக்சரை நம்ம பயன்படுத்தினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் வந்து ரொம்ப தன்மையோடு இருக்காது அதே போல் செடியும் வந்து நல்லா விட்டு வளர ஆரம்பிக்கும் தண்ணி நான் நாலேடி சொன்ன மாதிரி எப்பயுமே செடிகளுக்கு மேலே படுற மாதிரி ஊற்றி விடுங்க அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் ஸோ அப்போ தான் இந்த பூச்சித்தொல்லை எறும்புத்தொல்லை எல்லாமே இல்லாமல் இருக்கும் பூக்களும் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது போக நம்ம மற்ற காய்கறி கழிவுகளும் வெங்காயம் தோல் இது எல்லாமே பயன்படுத்தலாம் இது கூட இந்த ரோஸ் மிக்சரை நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு இந்த உரத்தையும் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இந்த ரோஸ் உரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா உரக்கடைகளிலுமே வந்து கிடைக்கும் அதாவது ரோஸ் ஸ்வீட்டாக அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க நம்ம ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுட்டாலே போதும் நம்ம தொட்டிகளில் பயன்படுத்தக்கூடிய செடிக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் பயன்படுத்தினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மற்ற உரங்கள் காய்கறி கழிவுகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளோட செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அதே போல் அதிகப்படியான பூக்களும் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த உரத்தை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் நியர்பையாக இருக்கக்கூடிய உரக்கடையில் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஸோ ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி